அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் சூரிய கிரகணத்தை பற்றி. அதுவும் இந்த ஆண்டினுடைய 2022 ஆண்டினுடைய கடைசி சூரிய கிரகணம் வருகின்ற அக்டோபர் மாதம் 25 நிகழ இருக்கிறது. ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணத்திற்கு மிக மிக ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இந்த சூரிய கிரகணத்தினால எந்தெந்த ராசிக்காரர்கள் வந்து கவனமாக இருக்கணும், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் யோகம் இவையெல்லாம் உண்டாக போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பொதுவாக சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் வரும்போது சூரியனுடைய ஒளி பூமியை அடையாத ஒரு நிலை ஏற்படும். இதை தான் நம்ம சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சூரிய கிரகணத்தின் போது நம்ம எப்படி இருக்கணும், என்னென்ன விஷயங்களையெல்லாம் செய்யலாம், என்னென்ன விஷயங்களையெல்லாம் செய்யக்கூடாது, அது மட்டும் இல்லாத 12 ராசிகளில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். வருகின்ற செப்டம்பர் 24 பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளி பண்டிகை. இந்த சமயத்தில் ஏற்படக்கூடிய சூரிய கிரகணம் 12 ராசிகளையும் பாதிக்கும் என்றாலும் கூட 6 ராசிக்காரர்கள் அன்றைய தினத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. ஏன்னா தீபாவளிக்கு அடுத்த நாளாக இருக்கக்கூடிய செப்டம்பர் 25 இந்த சூரிய கிரகணம் நிகழுது. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணம் ஏப்ரல் 30 நள்ளிரவில் ஏற்படப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அந்த சூரிய கிரகணம் நள்ளிரவில் வந்ததுனால பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படுத்தப்படவில்லை. அதே போல் வருகின்ற இந்த அக்டோபர் 25 நடைபெற இருக்கின்ற இந்த சூரிய கிரகணமானது பகுதி சூரிய கிரகணமாக சொல்லப்படுது, அதாவது பார்ஷியல் சோரா எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பூமியிலிருந்து தெரியக்கூடிய சூரியன் ஒரு பகுதியை மட்டும் நிலாம் மறைக்கும். இந்த சூரிய கிரகணத்தின் போது சூரியனுடைய 65% பகுதியை நிலவு மறைக்கும். அதனால தான் இதை பகுதி சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த சூரிய கிரகணம் எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடியுது பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டினுடைய இந்த 2வது சூரிய கிரகணம் அப்படிங்கிறது அக்டோபர் 25 செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4:31 தொடங்கி அதிகாலை 5:57 உச்சம் பெற்று இந்த சூரிய கிரகணம் சுவாதி நட்சத்திரத்தில் துலாம் ராசியில் நிகழும் என்பதனால துலாம் ராசிக்காரர்களையே இது முக்கியமாக பாதிக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்படி பாதிக்கப்படக்கூடிய ராசிக்காரர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகாமல் விழிப்போடு இருக்க வேண்டும். வாழ்க்கையில் எந்த ஒரு முடிவையும் கவனமாக சிந்தித்து செயல்பட வேண்டும். இந்த பகுதி சூரிய கிரகணம் ஒரு இடத்துல தொடங்கி இன்னொரு இடத்துல முடியுது. அதாவது இந்திய நேரப்படி பகுதி கிரகணம் அப்படிங்கிறது அக்டோபர் 25 2:28 தொடங்கி அக்டோபர் 4:30 உச்சம் பெருகும். பகுதி கிரகணம் அக்டோபர் 5:32 முடைவடையும். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 3 நேரத்திற்கு மேலே இந்த கிரகணம் நீடிக்கும். தொடங்கக்கூடிய நேரம் 2:28, அது உச்சமடையக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4:30, முடிவடையக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5:32 பார்த்தீங்கன்னா இந்த கிரகணம் முடிவடையுது. இதை யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பா, தெற்கு மேற்கு ஆசியா, வடகிழக்கு ஆப்பிரிக்கா, அட்லாண்டிகா பகுதியில் இது நல்லாவே தெரியும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா டெல்லியில் இதை நல்லாவே பார்க்கலாம். டெல்லி வாசிகள் இதை தெளிவாக பார்க்க முடியும். மேலும் ஒரு சில பகுதிகளில் நம்ம இதை வந்து நம்ம இயல்பாகவே பார்க்கவும் முடியும். சரி, இந்த கிரகணத்தினால எந்தெந்த ராசிக்காரர்கள் என்னென்ன பாதிப்புக்கு உள்ளாவாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம், மிதுனம், விருச்சகம், மகரம், துலாம், கன்னி ஆகிய இந்த 6 ராசிகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இவங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சூரிய கிரகணத்தின் போது ரிஷபராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நிதி நெருக்கடியில் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அவர்கள் உடல் நலத்திலும் அக்கறை காட்ட வேண்டும். தேவையில்லாத பொருட்களை வாங்குவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இதனால் வருங்காலத்தில் ஏற்படக்கூடிய பலவிதமான நஷ்டங்களையும் நெருக்கடிகளையும் நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்காரர்களுடைய முக்கிய வேலைகளில் தடைபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது.
திருமண உறவுகளில் விரிசல் ஏற்படும். ஆடம்பரமான பொருட்களை வாங்குவது உங்களுடைய வீட்டினுடைய பட்ஜெட்டை பாதிக்கும். நிதி நெருக்கடியை ஏற்படுத்தும். குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும். எனவே பேச்சில் நிதானமும் அமைதியும் பொறுமையும் தெளிவும் தேவைப்படும். அடுத்த ராசியாக சொல்லப்பட்ட விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கும் பொருளாதார நிலையில் பாதிப்பு ஏற்படும். அவர்களுக்கு பண இழப்பு ஏற்படலாம். உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்தவும் என்றக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. தேவையில்லாத செலவுகளில் உங்களை கொண்டு போய் இழுத்துவிடும். இந்த நேரத்தில் புதிதாக முதலீடு செய்யவே கூடாது. இதனால் நஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய புதிய தொழில் வாய்ப்புகளுக்காக புதுசாக யாராவது வந்து உங்களுக்கு இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னா எந்த விதமான புதிய முதலீட்டிலும் நீங்கள் ஈடுபடக்கூடாது. அடுத்ததான் மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சூரிய கிரகணத்தினுடைய தாக்கம் அதிகமாக தெரியும். இந்த ராசிகள் உடல் ஆரோக்கியத்தின் மீது மிக அதிகமான கவனத்தை செலுத்தப்பட வேண்டிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா நோய்வாய்ப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். பொதுவாக பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. நிதானத்தை இழக்காமல் இருக்கணும். சில சிக்கல்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் உருவாகும். அதனால் பேச்சில் அமைதியும் நிதானமும் கண்டிப்பாக தேவை. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா துலாம் ராசிக்காரர்கள். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம். ஏன்னா சூரிய கிரகணமே பார்த்தீங்க அப்படின்னா துலாம் ராசியில் தான் நிகழுது. சூரிய கிரகணம் இந்த ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கூட சாதகமாக இல்லை. விபத்துக்கள் ஏற்படுவதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நாட்களில் நீங்கள் வாகனங்களில் செல்வதோ அல்லது ஏதாவது கூர்மையான பொருட்களின் மீதோ அது தீ விபத்து போன்ற விபத்துகளில் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எனவே மிக எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நீங்கள் இருக்கணும். ஏன்னா இந்த துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் ஏற்கனவே உங்களை படாத பாடுபடுத்திட்டு இருக்காரு. அதனால் சனி பகவானுடைய தாக்கத்தினால் மேலும் பலவிதமான சிக்கல்களை உருவாக்கும். மன உளைச்சல், அமைதியின்மை, நிம்மதியின்மை போன்றவையெல்லாம் இந்த காலகட்டங்களில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் எதுலேயுமே கவனமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கன்னி ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சூரிய கிரகணத்தின் போது உங்களுடைய வியாபாரம் கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படும். எனவே புதிதாக எந்த வேலையும் நீங்கள் தொடங்க வேண்டாம். கடனாக கொடுத்த பழத்தை நீங்கள் திருப்பி பெறுவதற்கான நேரம் இது கிடையாது. நீங்கள் பணமாக யாச்சியாச்சும் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த பணத்தை வசூலிக்க போகிறேன் அல்லது அந்த பணத்தை வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு இந்த நேரங்களில் கிளம்பிடாதீங்க. அது மிகப்பெரிய பிரச்சனையிலையும் சண்டையிலையும் வாக்குவாதத்திலையும் உங்களுக்கு கொண்டு போய் விட்டுரும். மேலும் அது வந்து கைகலப்பில் போய் முடிவதற்கான வாய்ப்புகளும் இந்த நேரங்களில் இருக்குது. எனவே இந்த நேரத்தில் நீங்கள் கவனமோடு செயல்பட்டீங்க அப்படின்னா வருங்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் நெருக்கடிகளிலிருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். ஆக இந்த ஆறு ராசிக்காரர்கள் இந்த நேரங்களில் சூரிய கிரகணத்தின் போது மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது. நன்றி, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.